பிளஸ் டூ மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் தேர்வு முறையாக நடைபெறுகிறதா என சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பறக்கும்படி அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம். தற்போது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் புள்ளியியல் மற்றும் அதே போல கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தேர்வுகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதை பறக்கும் படை அதிகாரிகள், குறிப்பாக தேர்வுத்துறை அதிகாரிகள் நேரிலே சென்று ஆய்வு நடத்தி வருகிறார்கள். இந்த பொதுத் தேர்வுகள் பொறுத்தவரையிலே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கொரோனா அச்சமும் இருக்கக்கூடிய காரணத்தால் வகுப்பறைகளில், அந்த தேர்வு அறைகளிலே குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே மாணவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்றும், அந்த 20 நபர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே மாணவர்கள் அந்த வினாத்தாளில் எந்த விதமான அந்த குறியீடு உள்ளிட்டவற்றை எல்லாம் எழுதக்கூடாது. அதே போல விடைத்தாளிலும் அவர்களுடைய அந்த பெயரோ அல்லது தேர்வு எண்ணோ அல்லது வேறு விதமான குறியீடுகளோ எதுவும் எழுதக்கூடாது என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கருப்பு அல்லது நீல நிற பேனா கொண்டு மட்டுமே எழுதுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி தேர்வு கட்டுப்பாடுகள் பல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த தேர்வு, பொதுத் தேர்வு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தேர்வு முறையாக நடைபெறுகிறதா, அரசு தேர்வுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றி முறையாக நடத்தப்படுகிறதா என்பதை கண்காணித்து வருகின்றனர். அதே போல தேர்வு நடைபெறக்கூடிய பள்ளி வளாகத்தை சுற்றிலும் தேர்வுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் வேறு யாரும் இருக்கக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கட்டுப்பாடுகள் முறையாக இருக்கிறதா என்பது குறித்தும் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மாணவர்கள் பொறுத்தவரையிலே அவர்கள் எந்த விதமான அந்த தேர்வு அறைக்கு உள்ளே செல்லும் போது எந்த விதமான பொருட்களும் உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே தற்போது அதிகாரிகள் உள்ளே சென்று அந்த தேர்வு நடைபெறக்கூடிய மையங்களிலே மாணவர்கள் சரியாக முறையிலே தேர்வு நடைபெறுகிறதா, அந்த ஒழுங்கின செயல்கள் ஏதேனும் நடைபெறுகிறதா என்பதை ஆய்வு செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு வகுப்பறைக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாணவர்கள் சரியாக எழுதுகிறார்களா, ஆசிரியர்களிடம் கேட்டு அந்த விளக்கங்களை பெறுகிறார்கள். அதே போல வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், வருகை தராத மாணவர்கள் போன்றவற்றை எல்லாம் சரியாக பதிவு செய்திருக்கிறார்களா, அந்த வருகை தராத மாணவர்களுடைய அந்த வினாத்தாள் விடைத்தாள் போன்றவற்றை எல்லாம் சரியாக சீல் செய்து வைக்கப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் கேட்டறிந்து அவற்றையும் முறையாக ஆய்வு நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.